இப்போ இந்த மோடி அரசாங்கம் புதிய தொழிலாளர் சட்ட திருத்தம் எல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறமா இப்போ வேலை இழப்பு நடந்தால் சிஐடி என்ன பண்ணும்? இப்போ பெருவாரியாக நிறைய இடங்களில் நம்ம இந்த மேலே சொன்ன நிறுவனங்கள் மாதிரி இங்கேயும் வேலை இழப்புங்கிறது கண்ணுக்கு தெரியாமல் அங்கங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ கோவிடு டைம்லேயும் நடந்தது, பத்திரிக்கை துறையில் இருக்கட்டும், அதே போல் ஒவ்வொரு நிறுவனங்கள்லேயும் ஆட்குறைப்பு நடந்தது. அவங்களோட லாபத்தை பெருக்கிறதுக்காக நிறுவனங்களில் வேலையிலேருந்து ஆட்களை நீக்கிறாங்க. இப்போது இப்படியான சூழலில் சிஐடி அகில இந்திய மாநாடு முடிஞ்சிருக்கு. இப்போது என்ன திட்டம் அதுக்கு இருக்குது தொழிலாளர்களை இந்த பிரச்சனைக்கு எதிராக நம்ம போராட வைக்கிறதுக்கு? அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சிஐடியினுடைய அகில இந்திய மாநாட்டினுடைய எதிர்கால கடமையில் வேலையில்லாத இளைஞர்களை திரட்டக்கூடிய அந்த பணியை செய்கிற இளைஞர் அமைப்புகள், இப்போ இந்தியாவில் டிஒய்எஃப்ஐ அப்படின்னு ஒரு பெரிய இளைஞர் அமைப்பு இருக்குது, இந்திய மாணவர் சங்கம் என்கிற மாணவர் அமைப்பு இருக்குது, இவர்களோடெல்லாம் இணைந்த கூட்டு இயக்கத்தை சிஐடியு நடத்துவது என்று முடிவு பண்ணியிருக்கு. ஏற்கனவே வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கிற நிலைமை, வேலையில் இருக்கிறவருக்கே பிரச்சனைகள் உருவானது. இப்போ நீங்கள் மேலே குறிப்பிட்ட அந்த வேலை நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனங்கள் எல்லாம் ஆன்லைன் இந்த கோவிட் பீரியடில் ஆன்லைனில் வேலை வாய்ப்புகளை வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆட்குறைப்பு செய்வதற்கு காரணம் ஆன்லைன் வர்த்தகம் குறைஞ்சி போச்சு, மக்கள் நேரடி நடவடிக்கைகளில் ஈடுபட துவங்கிட்டாங்க, அதனால் வந்து எங்களுக்கு இந்த வர்த்தக வந்து சரிவை சந்திக்குது, எனவே ஆட்குறைப்பு செய்ய வேண்டிய தேவைகள் இருக்குது என்று ஒரு புது விவாதத்தை முன்வைக்கிறாங்க. இந்த வியாக்கியானம் ஏற்கக்கூடிய ஒன்றல்ல. இந்த மாதிரி நிறுவனங்கள் உண்மையிலேயே அதீத லாபத்தை ஈட்டியதுனால தான் அவங்க வந்து இந்த மேன்பவருக்கு பதிலாக வேறு ஒரு மேன்பவரை என்கேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அல்லது இதை விட கூலி குறைவாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்முடைய உலகத்தில் கிடைக்கிறாங்க. அதை நோக்கி மூலதனம், உழைப்பாளர்கள் லேபர் ஃபோர்ஸ் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியை நோக்கி மூலதனம் போயிட்டே இருக்கும். அப்போ தான் அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், இந்த உபரி மதிப்பு அதன் மூலம்தான் கிடைக்கும். அதுதான் வந்து நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பொருளாதாரம், அதை நோக்கி அது நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கும், அது ஒன்றும் சும்மாலாம் இருக்காது. அப்போ இந்த உபரி மதிப்பை நோக்கி நகர்வதற்கு வேலையில்லா திண்டாட்டம் எங்கெல்லாம் இருக்குதோ அதை நோக்கி அது போக தான் செய்யும். அப்படி வரக்கூடிய விஷயத்தில் ஒரு பகுதி வேலையில்லா திண்டாட்டத்தையும் அது உருவாக்குது, அது மிகப்பெரிய விஷயத்தை தருதுங்கிறதான் நான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ சொமாட்டோ அல்லது ஸ்விக்கி இது மாதிரியான விஷயத்தில் நேரடி முதலாளியே பார்க்க முடியாது. நீங்கள் வந்து என்னுடைய வேலை வாய்ப்பை எப்படி பாதுகாத்துப்பீங்க அப்படின்னா, இதுவரை இருக்கக்கூடிய சட்டத்தில் இதுக்கு இடம் இருக்குது. ஒன்று சாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அதன் மூலம் போகலாம். இல்லைன்னா இந்திய தொழிற்தகராறு சட்டம் 1947 பிரிவு 2A ஒரு வேலை இழந்த தொழிலாளி வேலை கேட்டு விண்ணப்பிக்கலாம், முறையீடு பண்ணலாம், நீதிமன்றத்துக்கு போகலாம், தீர்வு காணலாம். ஆனால் இப்போ புதிதாக மோடி அரசாங்கம் முன்வைத்திருக்கக்கூடிய சட்ட தொகுப்புகள் காலப்போக்கில் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து நீர்த்து போக செய்யக்கூடியதாக மாறுது. இந்த சட்டமெல்லாம் இருக்குது, ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா வேகமாக தீர்வு கொடுக்குற மாதிரியான ஏற்பாட்டில். இப்போ நீதிமன்றம் எப்படி இருக்குது, பல நீதிமன்ற தீர்ப்புகள் கடந்த காலத்தில் அதை ரெஃபர் பண்ணும்போது தொழிலாளிக்கு சாதகமாக இருந்தது, புதிய நீதிமன்ற தீர்ப்புகள் முதலாளிக்கு சாதகமாக இருக்குது. இப்போ முதலாளித்துவ சமூக உற்பத்தி முறையில், பொருள் உற்பத்தி முறையில் நிர்வாக நடவடிக்கைகள் அனைத்தும் முதலாளிக்கு சாதகமாக தான் இருக்குது. அது மாதிரி தான் இப்போ மோடி அரசாங்கம் சட்ட தொகுப்புகளை அதை இன்னும் கூடுதலாக்குறது, அதாவது நிறுவனங்களுக்கு கார்ப்பரேட் பெருநிறுவனங்களுக்கு சாதகமான முறையில் இந்த சட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் இருக்கத்தக்க வகையில் அதை பண்ணுறாங்க. நீதிபதி மட்டும் அங்கே இருக்க மாட்டார், அவரோடு சேர்ந்து இன்னொரு ஆஃபீஸரும் இருப்பார், லேபர் ஆஃபீஸர் ஒருத்தர் சேர்ந்துருப்பார். அப்போ விரைவில் தீர்வு காணுவோன்னுவாங்க. விரைவில் தீர்வு காணுவதுன்னா நீங்கள் போய் முறையீடு செய்யக்கூடிய தொழிலாளிக்கு சாதகமாக இருக்கும் இருக்காது, அது வேறு மாதிரி வடிவத்தில். இப்போ லேபர் ஆஃபீஸை போராட்டம் நடத்தி நிர்பந்திச்சிட முடியும், நீதிபதியை போராட்டம் நடத்தி நிர்பந்திக்க முடியாது. இப்போ ரெண்டு பேரும் நீதிபதியும் அவரும் சேர்ந்து உட்காரும்போது போராட்டங்களை சிறுமைப்படுத்த முடியும்னு நினைக்கிறாங்க. பட் தொழிற்சங்கம் அதுக்கு முடியாது, நாங்கள் விடமாட்டோம் என்கிற போராட்டத்தை அது நடத்தும். எனவே வேலை இழக்கிற தொழிலாளி நிச்சயமாக கூடுதல் பாதிப்பை சந்திப்பார். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லார் தலையிலும், எல்லா வேலையில் இருக்கிற எல்லார் தலையிலும் தொங்குகிற கத்தி தான் இந்த முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறை புதிய சட்ட தொகுப்பு என்பதை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அப்போ இதை எதிர்த்த போராட்டம் கூர்மைப்பட வேண்டியிருக்கு. அந்த கூர்மைப்படுவதற்கான அணிதிரட்டலை தான் சிஐடியு தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கு. 4 சட்ட தொகுப்புகளை கைவிடு, 29 சட்டங்களாக அதை குறைக்கிறத ஏற்க மாட்டோம், 44 சட்டங்கள் நீடிக்க வேண்டியிருக்கு, அதை இன்னும் என்லைட் பண்ணுங்கள், டெவலப் பண்ணுங்கள், அதுதான் இன்றைக்கி தேவையை ஒழிய நீங்கள் வந்து நீர்த்து போக செய்கிற மாதிரி நடவடிக்கை கூடாதுன்னு சொல்லுங்கள்.